இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேஜிக்கா பார்க்க போறோம். அப்புறம் அந்த மேஜிக்கா எப்படி பண்ணேன்னு சொல்லப் போறேன். கடைசியா இந்த வீடியோவை எடுக்கும்போது நடந்த காமெடியான சொதப்பல்களை உங்களுக்கு ப்ளூபர்ஸ் செக்மெண்ட்ல காட்ட போறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேஜிக்ல ஒரு மோதிரம் கயிறுல எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்களேன். மேஜிக்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த மேஜிக்கை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி இந்த மேஜிக்கை பார்க்கலாம். நீங்களே இந்த வாட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேஜிக் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனாலும் பரவாயில்ல, இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா கயிறு கிடையாதுங்க. இது வந்து ரப்பர் பேண்ட், கட் பண்ணி வச்ச ரப்பர் பேண்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம், அவ்வளோதாங்க. ஒரு சாதாரண ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க, அதை வந்து கத்திரிக்கோலால் அந்த ரப்பர் பேண்டை கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி கட் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து ஒரு முனையோட கொஞ்சம் பகுதி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா நீட்டிக்கோங்க. இதில் தாங்க ட்ரிக்கே இருக்கு. இப்போ உங்கள் மோதிரத்தை எடுத்துக்கோங்க. மோதிரத்தை எடுத்து அந்த ஒரு முனையோட டிப்பை மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பகுதியில் வந்து இழுத்து பிடிச்சிக்கணும், ஓகேங்களா. இழுக்கும்போது மிச்ச பகுதி வந்து அது மேலே போடுற மாதிரி இருக்கணும். தெரியுதுங்களா, இதாங்க ட்ரிக்கே. இதை விடும்போது அந்த உராய்வுனால அந்த மோதிரத்தோட வெயிட் வந்து அந்த ரப்பர் பேண்டோட உராய்ஞ்சி அது வந்து மேலே போயிடுது, ஓகேங்களா. இந்த மேஜிக்கை செய்கிறதுக்கு என்னோட ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக்கை செய்யும்போது ஆடியன்ஸ் உங்களுக்கு க்ளோஸில் தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து க்ளோஸ்அப் மேஜிக். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக்கை செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டியான ரப்பர் பேண்டு, மோதிரம், இதெல்லாம் வந்து தூரம் இருக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா சின்ன பொருட்கள், அதனால் க்ளோஸ்அப்பில் இருந்து தான் இந்த மேஜிக்கை வந்து பண்ணணும். என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக்கை செய்யும்போது அந்த ரப்பர் பேண்டை வந்து ரப்பர் பேண்டுன்னு சொல்லாமல் கயிறுனே சொல்லி இந்த மேஜிக்கை வந்து பண்ணுங்கள். அந்த ரப்பர் பேண்டோட மிச்ச போர்ஷன் வந்து உங்கள் கையில் தான் மறைச்சி வச்சுக்கணும் நீங்கள், அதை வந்து தெரியாமல் பார்த்துக்கோங்க. என்னோட தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக்கை பண்ணும்போது ஒரு ஃப்ளோவாக பண்ணுங்கள். அதாவது அந்த எஸ்கலேட்டர்லலாம் வந்து நம்ம ஏறுவோம் இல்லையா, அதுபோல் இந்த மோதிரம் வந்து அந்த ரோப்பில் எஸ்கலேட்டர் மாதிரி மொல்லமாக ஏறுற மாதிரி தெரியணும். இதை எப்படி பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரப்பர் பேண்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஸ்லோவாக வந்து எஸ்கலேட் ஆகி போகிற மாதிரி தெரியும். இல்லைன்னா ஜர்க் வரும், அதாவது ரப்பர் பேண்ட் வந்து ஜர்க் விட்டு ஜர்க் விட்டு போனால் அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. என்னோட ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னா, எந்த மேஜிக்கை செஞ்சாலும் அந்த மேஜிக்கை வந்து ஆடியன்ஸ் வந்து நம்பணும். அப்போ தான் ஆடியன்ஸ் அந்த மேஜிக்கை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மேஜிக்கில் ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
மோதிரத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து அதில் எதாச்சும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா, அதில் ஏதாச்சும் ட்ரிக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அதே போல் இன்னொரு பொருளான ரப்பர் பேண்டு, இந்த ரப்பர் பேண்டை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து கயிறுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரப்பர் மாதிரியே ரப்பர் பேண்ட் மாதிரியே இருக்கிற அந்த ஒரு கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கயிறை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து அதை நல்லா செக் பண்ணிக்க சொல்லிட்டு அந்த கயிறை வாங்கிட்டு ஆடியன்ஸ் கவனிக்காத சமயத்தில் அந்த ரப்பர் பேண்டை வச்சு இந்த மேஜிக்கை வந்து நீங்கள் பண்ணணும். என்னோட ஃபிஃப்த் டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம், ஆனால் இதை வந்து செய்யும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட செஞ்சு காட்டுங்க. மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேஜிக் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் மோர் ஃபார் பெர்ஃபெக்ஷன். இப்போ இந்த மேஜிக்கை செய்யும்போது நடந்த சொதப்பல்களை பார்க்கலாம். வாங்க ப்ளூபர்ஸ். நல்லா பாருங்க, இதை வந்து கடைசியாக விட்டுற போகிறோம் பாருங்களேன். போலீஸ் வேலையில் அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சொதப்பல். இதில் பாருங்க ஸ்டார்டிங் ட்ரபிள். இதில் பாருங்க அந்த ரப்பர் பேண்டு வந்து போனது தெரியும். இதில் அந்த ரப்பர் பேண்டு வந்து கையிலேயே இருக்கு பாருங்களேன், நல்லா தெரியுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதில் பாருங்க, ஐயோ இதுகளும் சதி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரியே சதி பண்ணுதுங்க, நல்லா சொதப்பி விடுது. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல மேஜிக் ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு புது புது மேஜிக் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.